உச்சிஷ்டமாக அனுப்பித்தாங்க. ஸ்ரீ வேலப்பதேசிகளை போற்று என் குரு மரணி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுமம் ஜெயக்குமார். ஸ்ரீ சுமம் ஜோதிடத்தின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பார்க்க போறோம். குலதெய்வம் சார்ந்து அனைத்து வித சந்தேகங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சீரியஸ். குலதெய்வம் பற்றி, குலதெய்வ வழிபாட்டு முறைகள், குலதெய்வ கோயிலுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழு தகவல்கள் இந்த சீரியஸ் இருக்க போகுது. சின்ன சின்ன வீடியோ தான், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்க போகுது எல்லாமே. சரி, ஃபஸ்ட் ஆரம்பிச்சுக்குவோம். முதல்ல குலதெய்வம்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வங்கிறது நமது முன்னோர். நமது முன்னோரை தெய்வமாக வழிபடுது குலதெய்வம். மற்ற தெய்வங்கள் இருப்பதுன்னா இஷ்ட தெய்வங்கள், பெரிய கோயில் சிவன் பார்வதி இது மாதிரிலாம் வருது இல்லையா, அதெல்லாம் இஷ்ட தெய்வமாக வரும். அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் முன்னோர்களாக வரும், எல்லாத்துக்கும் முன்னோராக வராது. இப்போ குலதெய்வம்னா யாரு? காவல் தெய்வம் இருக்கும், அப்புறம் ஒரு பிறந்த விட்டு பெண் தெய்வம் இருக்கும். பொதுவாக நிறைய பேர்த்துக்கு இப்படித்தான் அமையும். ஒருத்தர் ஒரே ஒரு ஆண் தெய்வம் மட்டும் கும்பிட்றோம், பெண் தெய்வம் இல்லைம்பாங்க, விசாரிச்சு பாருங்க உறுதியாக இல்லையா, இல்லைன்னா பிரசனத்தின் மூலம் கண்டுபிடிச்சு சொல்லணும். அஷ்டமங்கல பிரசனம் இந்த மாதிரி போட்டு உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு உண்மையாகவே அப்படித்தான் உறுதிப்படுத்திக்கோங்க, அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் முதல் சந்தேகம் என்னன்னா, குலதெய்வ போட்டோ அவர் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா? நம்ம என்ன சொல்லுவோம்னா, உறுதியாக குலதெய்வ போட்டோ பூஜை அறையில் வைத்து வழிபட்டே தீரணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பூஜை அறையில குலதெய்வ போட்டோ இருக்கும். நான் நிறைய குடும்பத்துல வாஸ்தெல்லாம் பார்க்கும்போது, பூஜை அறை வாஸ்தெல்லாம் பார்க்கும்போது கேட்பேன், குலதெய்வம் யாருன்னா அது போட்டோ இல்லைங்க நாங்கள் வைக்கலைங்கம்பாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னங்க குலதெய்வ போட்டோ வைக்கலாம் அப்படின்னா. குலதெய்வ போட்டோ உறுதியாக வைத்து வழிபட வேண்டும். சரி, குலதெய்வ வழிபாட்ட காலை மாலை எந்த நேரம் வேணால் வழிபடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நேரங்காலம் கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு தான் க்ளீன் பண்ணி கும்பிடணும். இங்கே பொங்க வச்சு படையெல்லாம் வீட்டில் தேவையில்லை, அது கோயிலில் பண்ணணும். இங்கே கண்டிப்பாக வழிபடணும். விளக்கு ஏற்றி தீபம் காட்டி வழிபடணும். விளக்கு ஏற்றி தீபம் காட்டி கட்டாயம் வழிபடணும். இல்லை ஒரு விளக்கு ஏதாவது போட்டுருக்கணும். ஒரு சிலருக்கு சந்தேகம் என்ன வரும்னா, மணி அடித்து கும்பிட்டு வழிபடலாமா? யாரு? குலதெய்வத்துக்கு மணி அடித்து கும்பிட்டு வழிபடலாம். அப்போ கும்பிடும்போது ஃபர்ஸ்ட் பூஜை அறையெல்லாம் எந்த தீட்டம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரம் அன்னைக்கு டே கரெக்டாக கடைபிடிச்சிருக்கோம். ஒரு இனிப்பு, ஒரு ஸ்வீட்டு, இல்லை வேற ஏதாவது ஒரு சாமிக்கு ஒரு படையல் மாதிரி வச்சுட்டு தீபாதனம் காட்டி மணி அடித்து வழிபடலாம். உண்மையாக நல்லது. இந்த மாதிரிலாம் கும்பிடணும். குலதெய்வ போட்டோ நிறைய பேர் குலதெய்வம் என்னன்னே தெரியல, தெரிஞ்சவங்க வச்சு கும்பிடலை, கும்பிட்டவங்க விளக்கு போடுறதில்ல, இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால சரி, இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் இருக்கா. நான் அடுத்த சீரியஸில் குலதெய்வம் சார்ந்த நிறையா கேள்விகளுக்கு உங்கள் விடைய கிடைக்க போகுது. இந்த வீடியோ சீரியஸை பார்த்துட்ருங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாராவது சந்தேக கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் குலதெய்வம் சார்ந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, அதுக்கும் சேர்த்து நான் விடையளித்துறேன். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.